Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will TTD related latest press note. That is why we have to do July and August month. We will open the darshan ticket. We open the press note. We will open the July month. We will open the July month. We will darshan ticket. Open the online. So, we will open the online. So, we will open the July month, August month, ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து தான் வந்து இந்த 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க. யாருக்கெல்லாம் ஜூலை மந்த்ல நீங்க தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படி நினைக்கிறீங்களோ ஆன்லைன்ல நாளைக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிக்கெட் ஓபனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபி வந்து திருமலால அக்கமடேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. நீங்க டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனா உங்களோட அக்கமடேஷனோ நீங்க ஆன்லைன்லயே வந்து புக் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஆஃப்லைன்லயே கிடைக்குது. பட் இருந்தாலும் ஆஃப்லைன்ல நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதனால யார் யாருக்கெல்லாம் 300 ரூபாய் தர்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க காலையில நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து அக்கமடேஷனும் அடுத்து ஓபன் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ தர்ஷனுக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எதுவுமே வாங்க தேவையில்லை. ஒரு சிலருக்கு இன்னுமே டவுட்ஸ் வந்து இருக்கு, டிக்கெட் இல்லாம நம்ம போக முடியுமா, அதுக்கப்புறம் நடைபாதை வழியா அலிபிரி வழியாவும் நீங்க ஸ்ரீவாரி மெட்டு வழியா ரெண்டுமே நடந்து போகலாம். நடந்து போகும்போது டிக்கெட்ஸ் தருவாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க எங்கேயுமே அதாவது நீங்க 300 தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணல, நான் நாளைக்கே சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தாராளமா போகலாம். நடந்து போறனாலும் போகலாம், நீங்க பஸ்லயும் போகலாம். டிக்கெட் உங்களுக்கு தேவைப்படாது. இன்னும் ஆஃப்லைன்ல கவுண்டர்ஸ்ல ஓபன் பண்ணல. சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஓபன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயில் டைம் அப்படின்றனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டிக்கெட் இல்லாத முறையே தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இலவச தரிசன கியூல போகும்போது வெயிட்டிங் டைம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 19ஆம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தர்ஷன் டைம் வந்து 8 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 மணி நேரம் கூட வந்து வெயிட் பண்ண மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இலவச தரிசனத்துக்கு. ஸோ 300 தர்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்து வந்துடலாம். இதுவே நீங்கள் இலவச தரிசன கியூவில் போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டீங்கன்னா உங்களை வந்து குடோனில் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் குடோனில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைமிங்கில் தான் உங்களை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தர்ஷன் கியூவில் போகும்போது அதில் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரணும். மினிமம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்கு மேலேயும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போதைக்கு இதுதான் நிலவரமாக இருக்கு. வீக்கெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வீக் டேஸாக தான் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே அப்படின் போது நார்மலாக வந்து ஓரளவுக்கு ரஷ் இருக்கும். விஐபி தர்ஷனில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வாரவங்களுக்கான தர்ஷன் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் இது வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க. அது இலவச தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்கள் இன்னும் மேலே வந்து அவங்களுக்கு தரிசன டைம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஜூலை மந்தில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடியும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணிக்கலாம். ஜூன் மந்த்து வரைக்குமே வந்து மேபி வந்து உங்களுக்கு இலவச தரிசனம் டிக்கெட் இல்லாமல் தான் இருக்கும் சம்மர் முடிகிற வரைக்கும். சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜூலை மந்த்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டோ அப்படி இல்லைனா வந்து ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னொரு டைம் சில பேர் வந்து மந்த்துக்கு 2 டைம் தர்ஷன் பார்க்கணும் அந்த மாதிரி பிளானிங்கில் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் ஆன்லைனில் ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் அப்போ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு ஜூலை மந்த்தும் வேணும் ஆகஸ்ட் மந்த்தும் வேணும்னு நினைக்கிறவங்க ஜூலைக்கு ஆதார் கார்டும் ஆகஸ்ட்டுக்கு ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் 2 மாதமும் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். வேறு வேறு லாகின் ஐடியில் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின் ஐடியில் மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 மாதம் 3 மாதம் சேர்த்து டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இலவச தரிசனமும் இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றனால அவ்வளோவா வந்து காம்படிஷன் கிடையாது புக் பண்ணுறதுக்கு. ஸ்பெஷலான டேஸ் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்களில் சீக்கிரமாக புக் ஆனிச்சு. லாஸ்ட்டாக டைம் ஒரு டைம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் ஃபாஸ்ட்டாக வந்து புக்கிங் ஆனிச்சு. வீக் டேஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாக வந்து ஜூன் மந்த்துக்கு டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வர்ச்சுவல் சேவால இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மந்த்துக்கு ஒரு சில டேஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, இல்லைனா இலவச தரிசனத்திலே நீங்கள் போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். ஸோ இலவச தரிசனத்தில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டிங் அப்படின்ற ஒரு டைம் வந்து இருக்கும். 21ஆம் தேதி அதே மாதிரி 22, 27, 28, 29 ஒரு 5 நாள் மட்டும்தான் வந்து தர்ஷன் டேட் வந்து அவைலபிள்ஸ் இருக்குது ஜூன் மாதத்துக்கு.
ஸோ ஜூலை மந்த்துக்குன்னு அவங்க வந்து ஓப்பன் பண்ணலை. மேபி வந்து ஜூலை மந்த்துக்கு இந்த மாதம் லாஸ்டில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் டிடிடி ரிலேட்டடாக இருக்க அப்டேட்ஸ். தாராளமாக இப்போ போகலாம், எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. கோவிட் வேக்சினேஷன் கேட்கறது இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டும், டிக்கெட் வாங்க தேவையில்லை. நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா அலிப்பிரியோ ஸ்ரீவாரி மட்டும் ரெண்டில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்னு நினைக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இலவச தரிசன க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். வெயிட்டிங் டைம் மட்டும் இருக்கும். ஸோ அங்கேயும் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ப்ரிப்பேர்டாக நீங்களும் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டி. அதே மாதிரி 12 மாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் சுபதம் என்ட்ரி வழியாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு டிக்கெட் ஓப்பன் ஆனதும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்து பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.